அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு சிவபெருமான் போல நெற்றி கண் இருக்கிற ஒரு அதிசயம் தான் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் பிறந்த இந்த குழந்தைக்கு சிவபெருமான் போல மூன்று கண்கள் இருக்கிற ஒரு விஷயத்த வீடியோவாக இதை பலரும் அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பகிர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு வீடியோ உண்மையா அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு அற்புத காட்சியை பார்க்குற இந்த சமயத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர இந்த ஒரு வீடியோக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, இது எதனால் உருவாயிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைவ கடவுள்களில் நம்ம எல்லோருக்குமே முதலாவதான் ஞாபகம் வர்றது நிச்சயமாக சிவபெருமானாக தான் இருக்கும். சிவபெருமானுடைய அம்சங்களில் இந்த மூன்றாவது கண், அதாவது நெற்றிக்கண், மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. மும்மூர்த்திகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வழிபடும் போது உடனடியாக அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எளிதில் அருளை தரக்கூடிய இறைவனாக அவர் விளங்குவதால் இவரை பூலேநாத் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. எளிதில் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் எளிதில் கோபம் கொள்ளும் கடவுளாகவும் அவர் இருக்காரு. மும்மூர்த்திகளில் ஆக்ரோஷமான கடவுளும் சிவபெருமான் தான். அழித்தல் மற்றும் இறப்பிற்கான செயலை புரிபவர் சிவபெருமான். பிரம்மன் உயிரை படைக்கிறதும் விஷ்ணு படைக்கப்பட்ட உயிரை காக்கவும் இருக்கும்போது அந்த உயிருக்கு முக்தி அளிக்கக்கூடிய, இறப்பை வழங்கக்கூடிய இறைவனாக இருக்கிறது சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய கோபத்தை காட்சிப்படுத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தோன்றுவது அவருடைய நெற்றிக்கண்ணாக தான் இருக்கும். இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரகசியமான சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. நெற்றிக்கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த கோப கனல் அப்படிங்கிறத நிச்சயமாக தீயவைகளை அழிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, மற்ற கடவுள்களுக்கு இல்லாத அந்த நெற்றிக்கண் சிவபெருமானுக்கு மட்டும் ஏன் தோன்றுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்து மதத்துடைய எல்லா நூல்கள்லையுமே சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒவ்வொரு கதையிலையும் இந்த கண் பற்றி நிறைய ரகசியங்கள் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. இறைவனான சிவபெருமான் இந்த உலகத்தை அழிவிலிருந்து பல தடவை மீட்டு கொடுத்திருக்காரு. அவருடைய நெற்றிக்கண் திறக்கும் போதெல்லாம் அது ஒரு சிக்கலான இல்லை அவசர நேரங்களை குறிப்பதாகவே இருந்திருக்கு. துன்பங்களுக்கும் அழிவுகளுக்கும் கொடுக்கிற ஒரு நேரமாகவே அந்த நேரம் பார்க்கப்படுது. இந்த ஒரு அவருடைய நெற்றிக்கண் தோன்ற காரணம் என்ன அப்படின்னு ஒரு புராண கதை மூலமா சொல்கிறாங்க. ஒருமுறை காமதேவன் சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க முயற்சி செய்திருக்காரு. இப்போ கோபம் கொண்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை சிவபெருமான் வதம் செய்ததா சொல்லப்படுது. இதன் மூலியமா சிவபெருமானுடைய நெற்றிக்கண் நெருப்பாக உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு பொருள் சார்ந்த உணர்வும் ஆன்மீக பாதையில் தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இது எடுத்துரைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது தவிர ஒரு முத பார்வதி தேவியார் விளையாட்டா சிவபெருமானுடைய கண்களை மூடியதால உலகம் முழுக்க இருள் சூழ்ந்ததா ஒரு கதையும் இருக்கு. சிவபெருமான் இரண்டு கண்கள் அப்படிங்கிறத சூரியன் மற்றும் சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை மூடினதும் இந்த பிரபஞ்சமே இருள மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த பிரபஞ்சத்திற்கு ஒளியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய மூன்றாம் கண்ணை திறந்ததா சொல்லப்படுது. இந்த மூன்றாவது நெற்றிக்கண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. பல சிவ அடியார்களுக்கும் யோகிகளுக்கும் இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புராண கதைகள் மூலியமா சிவபெருமானுடைய இந்த ரெண்டு விதமான கதைகளில் இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஞான ஒளி மற்றும் விழிப்புணர்வை குறிக்கிற விதமாகவும் அமைஞ்சிருக்காம்.
அறிந்த ஒரு யோகி அப்படின்னா அது சிவபெருமான் தான். அவருக்கு பின்னால வந்த யோகிகளும் துறவிகளும் அவருடைய உத்வேகத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் ஒரு யோகியா இருந்து பல ஆண்டுகள் கடுமையான தவத்துக்கு அப்புறமா தன்னுடைய ஞான ஒளிய பெற்றதாகவும் சொல்றாங்க. இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஞானம் மற்றும் நீதியுடைய கண் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு அப்புறமா வரக்கூடிய துறவிகளும் முனிவர்களும் ஒரு வழிகாட்டியா இந்த ஒரு கண்ணை பார்க்கிறதாகவும் சொல்லப்படுது. உண்மையான எழுச்சி விழிப்புணர்வு அவங்களுடைய குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் இந்த கண் மூலியமா சொல்றாரு. சிவபெருமானுடைய இந்த மூன்றாவது நெற்றிக்கு அப்படிங்கிறது கடந்த காலம் எதிர்காலம்னு எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய சக்தி கொண்டதான். அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய துறவிகளும் எதிர்காலத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையை அடையணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதிகரித்த ஞானம் சித்தியை குறிப்பதாய் இந்த மூன்றாவது கண் இருக்குங்க. இந்த ஒரு ஞான ஒளியை நாம பெறணும் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பொருள் சார்ந்த இந்த பூலோகத்துல எல்லாத்தையும் அமைத்திட நம்முடைய கண்கள் உதவுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய கர்ம சேத்திரத்துல நாம் வாழ்வதற்கு கண்கள் மிக மிக அவசியமானது. நம்ம கவர்ந்து இழக்கக்கூடிய இந்த உலகத்தின் பொருட்கள் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆன்மீக பாதையை நம்ம சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பாதையாம். இந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கும் போது பல இடையூறுகள் நம்ம நிச்சயமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வைக்கணும். நம்மை நாமே வழிநடத்தி சரியான பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எழுச்சியும் விழிப்புணர்வையும் குறிக்கிறதா தான் சிவபெருமானுடைய மூன்றாவது கண் திகழுது. கவனச்சிதறல் உண்டாகும் நேரத்தில் சற்று நிதானித்து நம்முடைய உண்மையான குறிக்கோள் என்ன அப்படின்னு சிந்தித்து நாம் செயல்படணுமா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மூன்றாவது கண் இருக்கா. அதாவது ஒழுக்க நெறிக்கான வழிகாட்டுதல் தேவைப்படக்கூடிய சமயத்தில் அவர் விழிப்போடு இருக்க அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவபெருமான் எப்படி மிக முக்கியமான காலங்களில் நம்ம உலகத்தை காக்க அவருடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறாரோ, அதுபோல் இந்த உலகத்தில் நம்மை வெளிப்படுத்துறதுக்கும் நேர்படுத்துறதுக்கும் இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிற நம்முடைய மனக்கண் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி இந்த மூன்றாவது நெற்றிக்கண் நம்ம எல்லோருடைய உடல்லையும் ஒரு பாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிற நம்முடைய மனக்கண் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூன்றாவது கண்ணுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய இரண்டு புராண கதைகளில் காமதேவன் கொல்லப்பட்ட அந்த கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சதிதேவியோடைய இறப்புக்கு அப்புறமா சிவபெருமான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறமா தியானம் ஒன்று தான் நமக்கு நல்லது, ஞான வழி அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொலைவில் போய் ஒரு குகைக்குள்ளே தியானிக்க ஆரம்பிக்கிறாராம். இவருடைய தியானத்தை யாராலையுமே தடுக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவரை கண்விழிக்க வைக்கவே முடியல. சதிதேவி இறப்புக்கு அப்புறமா பார்வதி தேவியா மீண்டும் அவதாரம் எடுத்து சிவபெருமானை திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக சிவபெருமானை எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வானது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காகவே காமதேவன் தன்னுடைய அம்பை பயன்படுத்தி சிவபெருமானை விழிக்க வைக்க முயற்சி செய்கிறாரு. அப்போ தவத்தில் இருந்த சிவபெருமானுக்கு இடையூறாக இருந்த காமதேவனை தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து அதிலிருந்து வந்த அந்த தீப்பொறி மூலியமாக வதம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே அவருடைய முதல் தடவை அவருடைய கண்கள் திறக்கப்பட, அந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்லப்பட்ட நெற்றிக்கண் திறக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது. அது தவிர இணையத்தில் மிக வைரலாக போய்கிட்டு இருக்க இந்த குழந்தையின் மூன்று கண்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக நம்மளை ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் அந்த குழந்தையுடைய கண்கள் எவ்வளவு அழகாக மூன்று கண்கள் தோன்றக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒரு குழந்தைய பலரும் இது சிவனுடைய அம்சமாக பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி ரொம்ப வைரலாக பகிர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த குழந்தையை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அற்புதமான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதன் மூலிமா உங்களுடைய மனதுக்குள்ளே, அதாவது மனதில் இருக்கக்கூடிய அந்த மனக்கண் வழியாக சிவபெருமானை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.
இதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சிவபெருமானுடைய அருளை நீங்கள் பரிபூரணமாக பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க சொல்லி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.